ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கிராமரில் நம்ம வந்து டென்சஸ் பார்க்கலாம். இது வந்து நான் எடுத்திருக்க எக்ஸசைஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஓகேங்களா? அதனால் இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதே ஏதோ ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் திஸ் ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் பை யூசிங் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப்ஸ் ஷோன் இன் ப்ராக்கெட்ஸ், ஓகேவா? அந்த ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறதை வச்சு நம்ம என்ன ப்ரெசன்ட் ஃபார் டென்ஸ் ஃபார்மில் எழுதணும், ஓகேங்களா? ஓகே, டூ அண்ட் டூ மேக்ஸ் ஃபோர், ஓகேங்களா? அதாவது டூ அண்ட் டூ, அதாவது சிம்பிள் சிங்குலர் இது வந்து டூ அண்ட் டூ, அதாவது அண்டன் இருக்குது, ஓகேங்களா? டூ தனி டூ தனி, ஓகேங்களா? டூ அண்ட் டூ மேக்ஸ் ஃபோர், அதாவது சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ எஸ் வரும், அதாவது வேர்போட எக்ஸ் ஆட் பண்ணணும். டூ அண்ட் டூ மேக்ஸ் ஃபோர், ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது செகண்ட் ஒன், ஷாந்தா வித் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ் டேஷ் தேர் பி ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போனா வித் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ், அதாவது இது வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? அப்போனா இஸ் தான் வரும், ஓகேங்களா? ப்ரெசண்டில் சிங்குலரை பார்த்திங்க அப்படின்னா இஸ் தான் வரும், ஓகேங்களா? ஓகே, அடுத்து எவ்ரி பேசஞ்சர் டேஷ் எ டிக்கெட், ஓகேங்களா? எவ்ரி பேசஞ்சர் ஹாவ் யூஸ் பண்ண சொல்லுங்கள், அதாவது ஹாவ் வேர்ப், அதாவது எவ்ரி பேசஞ்சர் ஹேஸ் ஏ டிக்கெட். ஏன் ஹேஸ் வருது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எவ்ரி பேசஞ்சர், ஒவ்வொரு பேசஞ்சர் இண்டிகேட் பண்ணுறது, ஓகேங்களா? சிங்குலர் அப்படின்னா என்ன வரும், ஹேஸ் தான் வரும், ஓகேங்களா? அப்படின்னா எவ்ரி பேசஞ்சர் ஹேஸ் ஏ டிக்கெட், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஈச் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ட், ஓகே, ஈச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் டேஷ் ஏ ஹண்ட்ரட் ருபீஸ், ஓகேங்களா? ஈச் ஒவ்வொரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டும் அப்போனா ஒன்று ஒன்று இண்டிகேட் பண்ணுது, அப்போனா சிங்குலர் தான், அப்போனா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஈச் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் காஸ்ட் ஏ ஹண்ட்ரட் ருபீஸ், ஓகேங்களா? எய்தர் சாமி ஆர் பூபாலன் டேஷ் ஆன் டைம், ஓகே, எய்தர் சாமி ஆர் பூபாலன் டேஷ் ஆன் டைம், ஓகேங்களா? அதாவது எய்தர் ஆர் யூஸ் பண்ணுங்க, எய்தர் ஆர் வந்தாலும் என்ன பண்ண போனால் நம்ம வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும், ஸோ இஸ் ஆன் டைம் தான் வரும், ஓகேங்களா? எய்தர் சாமி ஆர் பூபாலன் இஸ் ஆன் டைம், ஓகேங்களா? த ஜூரி டேஷ் டிவைடர் இன் தர் ஒப்பீனியன்ஸ், ஜூரினாலே அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான், அதாவது குரூப் ஆஃப் பர்சன் தான் ஜூரின்னு சொல்லுவாங்க, அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் ப்ளூரல்னா என்ன வரும், ப்ரெசென்ட்டில் ப்ளூரல் போனால் ப்ளூரல் ஃபார்ம் அப்படினா என்ன வரும், கண்டிப்பாக ஆறு தான் வரும், ஓகேங்களா? த ஜூரி ஆர் டிவைடட் இன் தர் ஒப்பீனியன்ஸ், ஓகேங்களா? அயன் அஸ் வெல் அஸ் காப்பர் டேஷ் ஃபவுண்ட் இன் இண்டியா, அயன் அஸ் வெல் அஸ் காப்பர், அதாவது அஸ்வெல்லஸ் வந்தாலே என்ன யூஸ் பண்ண அப்படின்னா நம்ம வந்து சிங்குலர் வேர்பாக தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? அயன் அஸ்வெல்லஸ் காப்பர் இஸ் ஃபவுண்ட் இன் இண்டியா, ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ், ஓகேங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, நெய்தர் ஆஃப் அஸ் டேஷ் தேர், ஓகேங்களா? இது வந்து இந்த இப்போ நான் கொடுத்துருக்க அடுத்த எயிட் சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அதே தான் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் விச் அக்ரீஸ் வித் இட்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெய்தர் ஆஃப் அஸ் டேஷ் தேர் அப்படின்னா இஸ் தேர், ஓகேங்களா? ஏன்னா சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா? நன் ஆஃப் திஸ் பாய்ஸ் டேஷ் பாஸ்ட் அப்படின்னா ஹேஸ் பாஸ்ட், ஓகேங்களா? அதாவது நன் ஆஃப் திஸ் பாய்ஸ் அப்படின்னா எந்த பாய்ஸுமே பாஸ் ஆகலை, அப்போனா எல்லா ஒவ்வொரு பாய் தான் இண்டிகேட் பண்ணுது, அப்போனா சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும், ஸோ ஹேஸ் தான் வரும், ஓகேங்களா? ஓகே, குட் நியூஸ் டேஷ் ஆல்வேஸ் வெல்கம், குட் நியூஸ் இஸ் தான் வரும், ஏன் அப்படின்னா நியூஸுங்கிறது ப்ளூரல் கிடையாது சிங்குலரும் கிடையாது, ஓகேங்களா? அதாவது எந்த ஃபார்மேட்டும் எடுத்துக்காது, ஸோ குட் நியூஸ் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் தான் வரும், ஓகேங்களா? ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அன் இன்டெலிஜென்ட் சப்ஜெக்ட், ஏன் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது எஸ் இருக்கனால ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, அது சப்ஜெக்ட் நேம் பொறுத்த வரைக்கும் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ஓகே? அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் சிங்குலர் ஃபார்மாக தான் எடுத்துக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அன் இன்டெலெக்சுவல் சப்ஜெக்ட், ஓகேங்களா? நன் ஆஃப் யூ டேஷ் டன் திஸ் ஒர்க் ப்ராப்பர்லி, நன் ஆஃப் யூ, அது யாருமே ஒருத்தர் கூட இந்த ஒர்க்கை ஒழுங்காக பண்ணலை, அப்போனா இது வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நன் ஆஃப் யூ ஹேஸ் டன் திஸ் ஒர்க் ப்ராப்பர்லி, ஓகே. த குவாலிட்டி ஆஃப் திஸ் ஆப்பிள்ஸ் டேஷ் நாட் குட், ஓகேங்களா? த குவாலிட்டி ஆஃப் திஸ் ஆப்பிள் இஸ் நாட் குட், ஏன்னா ஏன் இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா குவாலிட்டியாக அந்த ஆப்பிளோட குவாலிட்டி வந்து குவாலிட்டி பற்றி சொல்கிறாங்க, ஸோ இது வந்து சிங்குலர் தான், ஸோ இஸ் தான் வரும், ஓகே, ஓகேங்களா? த குவாலிட்டி ஆஃப் திஸ் ஆப்பிள் இஸ் நாட் குட், ஓகேங்களா? நெய்தர் யூ நார் ஐ டேஷ் டு ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட், நெய்தர் யூ நார் ஐ எம், அது
நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்க மாட்டேன் நோட் பண்ணிக்கிங்க. ஐஎம் நெய்தர் நார் வந்தாலே அது வந்து சிங்குலர் தான் ஓகேங்களா. ஐனாலே ஐஎம் தான் வரும். ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐனாலே என்ன வரும் சிங்குலர் சிங்குலரில் ஐஎம் தான் வரும் ஓகேங்களா. முன்னாடி இருக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐன்னு வந்தாலே பக்கத்தில் ஐஎம் தான் வரும் ஓகேங்களா. நெய்தர் யூ நார் ஐஎம் டு ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஈச் ஆஃப் த பாய்ஸ் ஹேஸ் பாஸ்ட். ஏன் வந்து இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாய்ஸும் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து சிங்குலர் தான் வரும். சிங்குலர் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஈச் ஆஃப் திஸ் பாய்ஸ் ஹேஸ் பாஸ்ட் ஓகேங்களா. இது ஜஸ்ட் புக்கில் இருக்க எக்ஸசைஸ் தான் ஓகேங்களா. அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதை இதில் புக்கில் இருக்க எக்ஸசைஸை சால்வ் பண்ணாலே நம்ம மேக்ஸிமம் கிராமர் பார்ட்டாக அட்டன் பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ வர வர கிராமர் வந்து அதிகமாக கேட்குறாங்க. டென்ஸ்லையும் கேட்குறாங்க, ப்ரெசன்ட் ஃபார்ம்லையும் கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்மாட்டும் கேட்குறாங்க டென்ஸஸ்லேருந்து ஓகேங்களா. ஸோ அதனால் நம்மளாம் கரெக்டாக ஆன்சர்லாம் மார்க் நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.